ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுனா பூரியும் மசாலாவும், பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். பூரி சுடுறதுக்காக நான் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த மாவில் வந்து சால்ட்டும் சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பூரி நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். சுடு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துருக்கணும். உருண்டை பிடிச்சி நான் எண்ணெய் தடவி ஊற வச்சுருக்கேன். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், நீள் நீளமாக சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்த்தக்கூடாது, புளிப்பாக இருக்கும். அதனால் தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒன்று. அதுக்கு மஞ்சத்தூள், சோம்பு, இஞ்சி, சும்மா கொஞ்சம் இஞ்சி சேர்த்திக்கலாம், வேணும்னா சேர்த்திக்கலாம், வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, இது காரம் இல்லாதனால நான் மூணு மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். அதுக்கு கடுகு, பச்சைக்கடல பருப்பு, உளுந்து, இது வந்து இது கடலை மாவு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மூணு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு அவ்வளோதாங்க. கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம், நான் இல்லாதனால சேர்த்துல. கருவேப்பிலை புதினா உங்கள் சாய்ஸ் தான். பாத்திரத்தை வச்சாச்சுங்க, ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு, நல்லா பொரிஞ்சு வட்டுங்க. சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி, மிளகாய், அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கும், கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்குங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்து ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும். ஆனியன் மஞ்சத்தூள் ஏறாங்க, கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ மசிச்சு வச்சுருக்கிற மூணு உருளைக்கிழங்க வந்து சேர்த்திக்கலாங்க. இந்த பூரி வந்துங்க, நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன். பூரியும் பூரி மசாலாவும் செஞ்சு கொடுங்கண்ணே. டெய்லி ஸ்கூல் போகிறனால எனக்கு டைம் இல்லைங்க. ஸ்கூல் நவோ அனுப்புறதுக்குனால வெறும் ரைஸ் மட்டும் கிளறி கொடுத்துட்றது. இது இன்றைக்கி சாப்பிட்டு அவனுக்கு லீவுனால இன்றைக்கி பூரி செய்யலான்ட்டு பண்ணுறேங்க. ஊற்றுறக்கு கடல் மாவு நல்லா தண்ணியாட்டை கரைச்சிக்கலாங்க. தண்ணியாட்டை கரைச்சிக்கணுங்க, இல்லாட்டி ரொம்ப திக்காயிரும். ஊற்றிக்கலாங்க.
அதே நல்ல திக்னஸ் ஆயிடும். கொஞ்சம் கரைச்சாலே நிறைய குழம்பாகுங்க, ரொம்ப சீக்கிரம் திக்னஸ் ஆயிடுது. இங்கே பாருங்க, இப்போவே ரொம்ப திக்னஸ் ஆகுது. ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சாலும் சீக்கிரம் அது திக்காயிடுச்சுங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா பூரியிலையும் உப்பு இருக்கும், இதில் கொஞ்சம் அதிகமாக போட வேணாம், கம்மியாகவே போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் கலருங்க. இந்த பச்சனம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நம்ம கலர்னா போதுங்க. அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ திக்காக சூப்பராக வந்திருக்குன்னு. அடுத்து நம்ம பூரிக்கு ரெடி பண்ணலாங்க. பூரி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஹாய், மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நவோவுக்கு பிடிச்சதுனால நவோவுக்கு கொடுக்கலாம் வாங்க, என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நவோ, இன்றைக்கி டுடே உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு தான், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு வேணுமா பூரி? நல்லா இருக்கா நவோ? சூப்பராக இருக்கா? ஓகே, பாய் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும். தேங்க்யூ சொல்லுங்கள்.